இந்தியாவில் முக்கிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதன்படி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கான தமது முடிவை அறிவித்ததன் மூலம் இந்திய எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் மாநிலத்தில் புதிய ஆட்சியை அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து அமைக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றங்கள் பீகார் மாநிலத்தில் இப்போது பெரிய அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. அத்துடன் அங்கே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தற்போது முதல்வராக இருக்கும் நிலையில் அங்கு லாலு பிரசாத் யாதவின் ஆர்டிஜே மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து ஆட்சியை அமைத்திருக்கின்றன. இதேவேளை பீகாரில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் ஒருவர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த ஒரு நாட்களில் பீகார் மாநிலத்தில் நடக்கும் சம்பவங்கள் மாநில அரசியலை மட்டுமன்றி தேசிய அரசியலையும் தீர்மானிக்கும் ஒன்றாக மாறும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்.